ஹலோ, ஹலோ, யாரு? நான் வருண் பேசுறேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எதுவா இருந்தாலும் சொல்லு, ஆனா நேர்ல வந்து சொல்லு. நேர்ல தானே நாளைக்கு சொல்றேன். கிழிச்ச இதே தான் 4 வருஷமா போன்ல சொல்லிட்டு இருக்க. உன்னால முடிஞ்சா என் முன்னாடி வந்து நில்லு. ஹாய் அசின், இப்ப என்ன வேணும் உனக்கு? பர்மிஷன். எதுக்கு? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சோ அதான் ப்ரோபோஸ் பண்ணப்ப. ஓ சரி, ஓகே. உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட ஆட்டிடியூட் தான். மற்ற பொண்ணுங்கிட்ட கடுப்பாகும். உன்னை எனக்கு 4 வருஷமாக தெரியும், ஆனால் ஒரு டைம் கூட ஃப்ரெண்ட்லியாக கூட நான் பேசல. ஸ்டார்டிங்லேருந்தே நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறியா? ம், என்ன? நம்ம ஃப்ரெண்ட்லியாக கூட பழக முடியாது. ஓ சரி, அதை விடு. உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ். என்ன? சப்போஸ் உன் லைஃப்பில் நான் இல்லைனா, வேறு யாராவது கல்யாணம் பண்ணுன்னா, என்கேஜ் பண்ண அப்புறம் டைம் எடுத்து கல்யாணம் பண்ணு. லவ் பண்ணி, ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய டைம் ஆகும். உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கவிதை ஞாபகம் வரும். சொல்லவா? சொல்லு. தள்ளி நீ போனா தேடி வருவேனே. டேய், ஏண்டா நல்லா தானே போயிட்டு இருந்த, ஏன் உனக்கு இந்த கவிதை போஸ்டர் மட்டும் வரவே மாட்டேங்குது? ப்ரோ, இந்த மூஞ்சை பார்த்து எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது ப்ரோ. சரி ஓகே, நம்ம ஒன் மோர் போய்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சில் பண்ணுங்க, அப்புறம் நம்ம க்ளோஸ் எடுத்துக்கலாம். ப்ளே பேக் போடு எல்லாத்தையும். ஓய், பரவாயில்லையே, நல்லா நடிக்கிறேன், பயமே இல்லாமல். வீட்டில் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு விஸ்காம் படுத்துருக்கிறது தான் பண்ணோம். வேறு என்ன பண்ணுறது? ஏய், இந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண மாட்டிங்களே? அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அதை பற்றி உனக்கே நல்லா தெரியும்ல. இது ப்ரொடியூசர்கிட்ட கட்ட தான், யூடியூப்லாம் ரிலீஸ் ஆகுது. நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். பிரதர்ஸ் டேக்கு எதுக்கு எனக்கு விஷயம் பண்ணல? மற்ற எல்லோரையும் செலக்டில் பார்த்தேன். ஏ லூஸ், நான் தங்கச்சி முறையே இல்லை. அப்புறம் நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது உங்க அம்மா உன அத்தைன்னு கூப்பிடணுமா. அப்ப நீ அத்தை பொண்ணா? ஆமா. அப்போ அதனாலதான் நம்ம ஃபேமிலியில நம்மளை க்ளோஸ் ஆக விடல. இருக்கலாம், ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும் நீ தான் அத்தை பையன். ஏ ஓகேடா, டேக் போலாமா? ஆ போலாம். ரெண்டு பேருமே பொசிஷன் வந்துருங்க. ரோல் ஆக்ஷன். நீ என்னதான் கவிதை சொன்னாலும் நீ நினைச்சது நடக்காது. நான் ஏன் ஒன்ன லவ் பண்ணணும்? ஏன்னா ஒரு சில பசங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தெரியாது, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை ராணி மாதிரி பார்த்துப்போம். அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்க்குறதே கஷ்டம். அந்த மாதிரி பையன் தான் நான். ஓ, நான் இந்த மாதிரி பொண்ணுன்னு தெரியுமா? என்னோட ஆட்டிடியூடு உனக்கு செட் ஆகாது. உனக்கு மட்டும் இல்லை, எந்த பையனுக்கும் பிடிக்காது. ஆல்ரெடி பட்டதே போ. என்ன, நீ என்ன லவ் பண்ணக்கூடாது, நான்லாம் லவ்வே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணு தான் நான். ஏன் அப்படி ஒரு முகம் உனக்கு? என்னோட உள்ளங்கைய பார். என்னோட உள்ளங்கைய பார். என்னடா உளறான் ப்ரோ, டைலாகை மாற்றி பேசுகிறான் ப்ரோ. ஏதோ பிளான் பண்ணிட்டான்டா. அது சொல்லும் உன்னை பற்றி, உனக்கே ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்போ புரியுதா? நீ உன்னை நெகட்டிவாக ஃபீல் பண்ணிக்கிறனு. நீ எப்போல்லாம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறியோ அப்போல்லாம் உன்னோட உள்ளங்கைய பாரு, பாசிட்டிவ் ஆயிடுவேன். நீ என்னோட அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அத்தை பொண்ணு இல்லடா, கதைப்படி கேரளா பொண்ணுடா அது. ப்ரோ நிமிஷம் வாங்கண. ப்ரோ இந்த கேரளா பொண்ணு கதையை விட்டுருங்க. நீ இது அத்தை பொண்ணு கதை. ரிலேஷனில் தங்கச்சின்னு நினச்ச ஒரு பொண்ணு, மறுபடி பார்த்தா அது அத்தை பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வேறு மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என் கதையில் உங்களை சேர்த்து வைக்கணும், நல்லா இருக்குடா. நீ நர்த்த நர்த்த
நான் ப்ரொடியூசர். ஆமாம். அப்ப நான் சொல்றது தான கேக்கணும். கேக்குறேன். நீங்க போய் அத்தை பொண்ண லவ் பண்ணுங்க. லவ் பண்ணிட்டு வந்து கதை சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் அதை டைரக்ட் பண்றேன்னா. ஓகே. என்னாச்சு ப்ரோ? கதையே மாத்துறான்டா அவன். என்னாச்சு? இல்ல கதையில ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே. இந்த டியாச்சு கரெக்ட் பண்ணுங்க. ஓகே பண்ணி சுந்தகார மஞ்சள் கறி பூச்சுமா. என்ன யோசிக்கிறான்? உண்மையிலே சீரியஸாக எடுத்து பண்ணும். என்கிட்டயும் இனிமேல் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சிங்கிளாக கமிட்டடா? ஆ, லவ் ஃபெயிலியர். ஹை, நானும் தான். அடுத்த சாப்டர் ஓப்பன் பண்ணுவோமா? பார்ப்போம். என்ன எழவிடாது சை. இனிமேட்லேருந்து இந்த லவ், பிரேக்கப்பு, பொண்ணுங்க, சண்டை இதெல்லாம் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். இதை பற்றி நீ நான் நினைக்கிறேன். அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இந்த ஸ்கிரிப்டை முடிங்க. லவ் இல்லாமல் படம் தான் தமிழ் சினிமா எங்கேயோ கிட்டுமே. அதுவும் சரி தான். கேமரா ரோல். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரொமான்டிக்காக பாருங்க. அப்படியே பார்த்துட்டு இருப்பான். கட் போயிடும். கட்.